உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். எல்லாமே ரெடி தானே ஜெயஸ்ரீ? நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் மேடம். ஹரி, வாவ், என்ன மேடம், குலோப் ஜாமுன், முட்டை, நண்டு, மீன், சிக்கன், மட்டன், இறா, இவ்வளோ வெரைட்டி செஞ்சு வச்சிருக்கீங்களா மேடம்? கெஸ்ட்டுக்கு என்ன வேணும் என்ன வேணான்னு கேட்டு செய்யறது விருந்தம்பளுக்கு அழகு இல்ல ஹரி. என்ன வேணாலும் சாப்பிடுங்கன்னு சொல்லி அசத்துறது தான் விருந்தம்பளுக்கு அழகு. இந்த மேனகோட ஸ்டைலும் அதுதான். வா வந்து உட்கார். ஓகே ஜெயஸ்ரீ, பிரியாணி எடு. இந்த ஹரி. மேடம், நீங்க போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல என்ன இருக்கு ஹரி? எங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தா அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறவன் தான். அதனாலதான் இதெல்லாம் நானே பரிமாறுறேன். சூப்பர் மேடம். மேடம், நீங்களும் உட்காருங்க, சாப்பிடலாம். இல்ல இல்ல, வந்த கெஸ்ட நல்லா உபசரிக்கணும், அப்புறம்தான். முதல்ல நீ சாப்பிடு ஹரி, நான் அப்புறம் சாப்பிடுறேன். எனக்கு போய் சர்வ் பண்ணிட்டு எதிரியா இருந்தாலும் அவங்க கேட்காமலே நல்லா கவனிச்சுதான் அனுப்புவாங்க. பேசிட்டு வாங்க. ஜஸ்ட் மினிட் ஹரி, நீ சாப்பிட்டுட்டே இரு, நான் வந்துடுறேன். சொல்லு கவிதா, ஏதாவது அர்ஜென்டா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் மேடம் கால் பண்ண. சொல்லு. மேனகா விஷயத்துல இன்னைக்கு யாரும் தலையிட கூடாதுன்னு அந்த கௌதம் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் திட்டிட்டு போயிட்டார் மேடம். அவருக்குள்ள இருக்கிற ஈகோ எட்டி பாத்துருச்சு மேடம். குடும்பத்துக்குள்ள லேசான விரிசல் வந்துருச்சு. சூப்பர் கவிதா, நல்ல நியூஸ் தான் சொல்லிருக்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்ட விரிசலை கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய விரிசலாக்கி அக்கு வேற ஆணி வேற தனித்தனியாக பிரிச்சிடலாம். இனிமே அந்த குடும்பம் ஒட்டவே கூடாதா? சதுரி சின்ன பின்னமாகணும். சொல்லிட்டீங்களே மேடம், சிறப்பாக பண்ணிடலாம். என்ன இது, கவிதா அடிக்கடி யார்கிட்டயோ ஃபோனில் பேசுகிறாங்க, ஆனா யார்கிட்டன்னு தெரியலையே. பக்கவா பண்ணிரற மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. அப்புறம் கவிதா, இன்னொரு விஷயம். ஆ சொல்லுங்க மேடம். அந்த மீரா எதுக்கு திடீர்னு அட்வகேட்ட பார்க்க போனானே தெரிஞ்சதா? நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் மேடம், ஆனா எதுக்காக அவர் போய் பார்த்தாங்கன்னு தெரியல. அவ ஏதோ பெரிய பிளான் பண்ணிருக்கான்னு தோணுது. என்ன ரீசன் முதல்ல கண்டுபிடி. என் மைண்ட் அதே ஓடிக்கிட்டு இருக்கு மேடம். கண்டிப்பா கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். Thank you.
சாரி மா, அம்மா கொஞ்சம் வேலை இருக்கு. என் செல்லம்ல பாட்டி சொல்றது கேட்டுட்டு அடம் பிடிக்காம நல்ல பிள்ளையா இருக்கணும் சரியா? என் பட்டு இல்லம்மா, என் தங்கம் இல்ல. என்ன கவிதா, யார் வந்திருக்கா? மீராவா? ஆமாண்டா கண்ணு, நீ சொல்றது சரிதான், அம்மாக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஈவினிங் கால் பண்ணட்டுமா? ஆ, கட் பண்றேன். கவிதா, நீங்க கட் பண்ணாதீங்க, பேசுங்க. நான் சும்மா தான் வந்தேன். ஆ சரி மீரா, ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ம், சரி, ஓகே. ஆ மேடம். என்ன கவிதா, மீரா போயிட்டாளா? ஆ போயிட்டா மேடம். வெரி குட் கவிதா, நல்ல சமாளிக்கிற. உங்க ட்ரைனிங் ஆச்சு மேடம். சரி கவிதா, எதுவா இருந்தாலும் எனக்கு அப்டேட் பண்ண, ஓகே? ஆ ஓகே மேடம். எப்படியோ மீராக்கு அதுக்கு எதுவும் விழல, தப்பிச்சிட்டோம். என்ன மேடம், ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது, நல்ல விஷயம்தான். என் விஷயத்துல தலையிட வேண்டான்னு கௌதமே மீரா கிட்ட சொல்லிருக்கான். அந்த மீரா கௌதம் பேச்சு என்னைக்குமே மீற மாட்டான், அவளுக்கு அப்பானா உசுறு. சோ இனிமே நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நாம நினைச்சதை விட மேனக பெரிய ஆளா இருக்கா. அடிக்கடி யாரோ அவளுக்கு தகவல் சொல்லிட்டே இருக்காங்க. இவகிட்ட நாம ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும். என்ன யோசனை ஹரி, சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க மேடம். இந்த கோமாளி கூட்டம் பண்றத பார்க்கும் போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பசியே இல்ல. இந்தாங்க சார். உங்க கடையில ஒரு தடவை தான் சாப்பிட்டேன், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது, தரமாவும் இருந்தது. சின்ன ஹோட்டலா இருந்தாலும் பிரமாதமா பண்றீங்க. தேங்க்யூ சார். நீங்க ஃபங்க்ஷனுக்குலாம் சமைச்சு கொடுப்பீங்களா? ஆ கண்டிப்பா சார், உங்களுக்கு மெனு அனுப்புறேன், அதுல என்ன வேணும்னு சொல்லுங்க, நிச்சயமா நாங்க சமைச்சு கொடுக்குறோம். ஓ பண்ணுவீங்களா? சரி, நான் வீட்டில் பேசிட்டு சொல்றேன். ஆ ஓகே சார். தேங்க்யூ சார். வாங்க. ஆ சொல்லு மீரா. மாமா பிஸியா இருக்கியா? இல்ல சொல்லு. இல்ல, அப்பா தினமும் காலையில ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு கிளம்பி போயிட்டு ராத்திரி தான் வராரு. யார் அந்த ஃப்ரெண்டுன்னு தெரியல. என்ன மீரா, நீதான் சொன்ன வீட்டுல இருக்கிறதுக்கு பதிலா ஃப்ரெண்டு வீட்டுக்காவது போயிட்டு வரட்டும்னு. இப்ப என்னாச்சு? இல்ல மாமா, அவர் அங்க போயிட்டு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அது கொஞ்சம் யாருன்னு விசாரிச்சு பாக்குறியா? சரி மீரா, நான் பாக்குறேன். கதிர் பைக் எடுத்து போலாம். போலாம் சார். சார் சார் கதிர் சார், நீ ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடு, நான் பைக் எடுத்துக்கிட்டு சாரை பார்த்துட்டு வரேன். ஓகே சார். ஓகே பை.